ராஜாராணி சீரியலில் இது வரைக்கும் அர்ச்சனா கேரக்டர் நடிச்சு வந்திருக்கக்கூடிய விஜய் அர்ச்சனா இப்போ அந்த சீரியல்லேருந்து விலகியிருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக இப்போ புதுசாக ஒருத்தவங்க அர்ச்சனா கேரக்டர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இப்போ ரசிகர்கள் வந்து ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. இந்த நிலையில் பழைய அர்ச்சனா அவங்க எதுக்கு வந்து வெளில போனாங்க அப்படின்ற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதுலேயும் குறிப்பாக கூடிய சீக்கிரம் விஜய் டிவியில் ஆரம்பிக்கப்பட போகிற பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக தான் இப்போ அர்ச்சனா வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான நாடகங்கள் ஒளிபரப்பானாலும் ராஜாராணி சீரியலுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் உருவாயிருக்கு. சீசன் ஒன்னோட வெற்றிக்கு அப்புறமா சீசன் டூ ஆரம்பித்தாங்க. இதில் சந்தியா கேரக்டர் நடிச்சிருந்த ஆலியா மனசா அவங்களோட இரண்டாவது பிரசவத்துக்காக இந்த சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் ரியா அப்படிங்கிறவங்க சந்தியா கேரக்டர் நடித்து வந்துட்டுருக்காங்க. இவங்களே வந்து ஆரம்பத்தில் சீரியல் ஏற்றுக்கல, அதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. எப்போல்லாம் நாடகம் கொஞ்சம் டல்லாக போகுதோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த சீரியலில் வில்லி கதாபாத்திரம் பண்ணக்கூடிய அர்ச்சனாவுக்கு கொஞ்சம் ஹெவியான ரோல் கொடுத்து அப்பப்போ கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படிப்பட்ட அர்ச்சனா ரோலையே மாற்றிருக்காங்க. அதனால் ராஜாராணி சீசன் டூ இதுக்கப்புறம் வந்து வெற்றி பயணத்தை நோக்கி போகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கு. இவங்க எதுக்காக வந்து வெளில போகிறாங்க, எதுக்கு சீரியல் விட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பரவ ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் பாரதி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய அருண் பிரசாத்தும் இவங்க லவ் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் அர்ச்சனாவுக்கும் அருண் பிரசாத்துக்கும் கல்யாணம் ஆக போது, என்கேஜ்மெண்ட் ஆக போது அப்படிங்கிற மாதிரி பல வாந்திகள் பரவிச்சு. ஆனால் அது சம்மந்தமாக அவங்க ரெண்டு பேர் தரப்புக்கிட்ட வந்து எந்த விதமான அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷனும் வரலை. இப்படி இருக்கும்போது தான் அர்ச்சனா இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் அவங்க எதுக்காக விலகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, என்னோட இந்த திடீர் முடிவை வந்து சீரியல் டீம் ஏற்றுக்கிட்டாங்க, என்னோட கெரியரில் நான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக நான் இப்படி முடிவை எடுத்திருக்கேன், என்றைக்குமே உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை, ஒரு புது டைமென்ஷனில் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அர்ச்சனா வேற எதுவும் சீரியலில் லீட் ரோல் பண்ண போகிறாங்களா இல்லை மூவியில் எதுவும் கம்மிட்டாக இருக்காங்களா அப்படின்னு குழப்பம் ஏற்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு, அது என்னன்னு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் விஜய் டிவியில் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் ஆரம்பிக்க போது அதுக்கான ஆடிஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. யார் வேணாலும் வந்து பிக் பாஸில் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ராஜு இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொமோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த அர்ச்சனாவையும் வந்து பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் கலந்துக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு அவங்க ஓகே சொன்ன காரணத்தால் தான் பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்கள குவாரண்டைனில் வச்சு அதுக்கப்புறம் பிக் பாஸ் இதில் அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ அர்ச்சனாவுக்கும் நடந்திருக்குது. அதனால் பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் ராஜாராணி சீரியலில் அர்ச்சனா கதாபாத்திரம் நடிச்சிக்கக்கூடியவங்க இப்போ பிக் பாஸ் வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை ராஜாராணி அர்ச்சனா பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் கலந்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.